அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லா புகழும் இறைவனுக்கே. இன்னைக்கு நான் வந்து இறால் ஃப்ரை பண்ண போறேன். அது எப்படி பண்றேன்னு பார்க்கலாம். முதல்ல அதுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்றேன். இறால் வந்து 1 கிலோ எடுத்திருக்கேன். 1 கிலோக்கு பாதி மூடியில பாதி தேங்காய் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1/4 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு தேவையான அளவு இவ்வளோதான் இதுக்கு தேவையானது. ஃபர்ஸ்ட் நம்ம இதை எல்லாத்தையும் மிக்சியில அரைச்சிக்கலாம். மிக்சியில எல்லாத்தையும் போட்டு ஒன்னா அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு நான் இப்படி இருக்கேன். இப்போ இந்த மிக்சியில போட்டு எல்லாத்தையும் அரைச்சிட்டேன். மசாலா எல்லாத்தையும் நல்ல ஃபைன் பேஸ்டா அரைச்சிக்கோங்க. தேங்காய், இஞ்சி பூண்டு, சோம்பு, மிளகாத்தூள், உப்பு எல்லாமே சேர்த்து அரைச்சிட்டேன். இப்ப இதெல்லாம் நம்ம சேர்த்து பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்ப பாருங்க, இதை நல்லா பெரட்டி வச்சுட்டேன். இது 5 நிமிஷம் ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ கடாயில எண்ணெய் ஊத்தியாச்சு, எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்ப நம்ம இந்த நாள போட்டுக்கலாம். எல்லாத்தையும் அப்படியே போட்டலாம். ஹை ஃபிளேம்லயே வைங்க. எண்ணெயிலே நல்லா வறுபடுத்தும். கொஞ்சம் லேட் ஆகும், கொஞ்ச நேரம் ஆகட்டும். நேரம் ஆனப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். இப்ப இது வெந்துருச்சு, 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்ப இதோட அடுப்ப அணைச்சிடலாம். அடுப்ப ஆஃப் பண்ணுறேன். இப்ப சர்விங் பவுல்ல மாத்திக்கலாம். இப்ப பாருங்க, இந்த சூப்பரான இறால் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ஈஸியா செய்யறது தான், உங்களுக்கு கஷ்டமே இல்லை. வீட்டுல இருக்க பொருளை வச்சே நம்ம செஞ்சிடலாம். இது நல்ல டேஸ்டா இருக்கும். இது உங்க வீட்டிலேயே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.